வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க மோகன்குமார், சேலம் எஜுகேஷன்ல இருந்து. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் மூணு பார்த்தாச்சு. என்னது? முதல் சங்கம், இடை சங்கம், கலை சங்கம். அந்த அந்த முச்சங்கத்தை பத்தி ஒரு சில குறிப்புகள் பார்க்கலாம். இப்ப அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, அந்த புலவர்கள் பெயர்கள் இருக்கு, அதுக்கு அர்த்தங்கள் கேட்கலாம். இந்த பொருளுரை கேட்டாங்கன்னா நம்ம நிறைய இடத்துல மாட்டிக்கிறோம். சோ அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த சில விஷயத்துக்கு சில வார்த்தைகளுக்கான பொருள்கள் நாம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்குதான் டாபிக்கே முச்சங்கங்கள் பற்றிய முக்கிய குறிப்புகள். இப்ப திருப்புறம் மெரித்து வெளிசேரி கடவுள் யாரு? சிவன். ஆலவாய் பெருமான் சிவன். குன்று எரிந்த வேல் முருகன். துவரை கோமான் கண்ணன். நிதியின் கிழவன், நிதினாரு என்னது? அமௌண்ட், காசு. அதோட கிழவன், கிழவன்னா கிழவன் அப்படின்னா பாதுகாவலன், அவன் நிறைய வச்சிருக்கவன் தான் கிழவன். சரிங்களா, நம்ம இதுல பாத்துருப்போம். அகப்பொருள்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ல வந்து கிழவன் கிழத்தி வரும். எதுல? கனிம் கமான் பண்ணுங்க. சரிங்களா, நிதியின் கிழவன் குபேரன். மூன்று சங்கங்கள் ஆதரித்த மொத்த அரசர்கள் பாத்தீங்கன்னா 197 பேர். இப்படி கூட க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். மொத்தம் காலம் பாத்தீங்கன்னா 9,990 ஆண்டுகள். மொத்த புலவர்கள் பாத்தீங்கன்னா 8,598. முதற் சங்கம் பேர் காய்ச்சின வளிரி கடுங்கோன் முதற் சங்கம். அடுத்தது வெண்டோர் சோழியம் முடத்திருமான இடை சங்கம். முடத்திருமான உக்குர வல்லதி கடை சங்கம். இடை கலை சங்கத்துக்குரிய மன்னன் வந்து முக்கியமான மன்னன் வந்து முடத்திருமாறன். ஏன்னா முடத்திருமாறன் இருக்கிறப்பதான் கடல் கோளல் ஆக்கப்பட்டது. சோ அந்த மதுரையை நான் என்ன செஞ்சிடறாங்க, அவங்க கபாரபுரத்தை. சோ அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா அங்க இருந்து ஷிப் பண்ணிட்டு இப்ப வைகை ஆற்றங்கரையில புதுசான புதிய ஒரு மதுரையை நிர்மாணிக்கிறாரு. சரிங்களா, அதனால இடை மற்றும் கடை சங்கத்துக்குரிய மன்னன் யாருன்னா முடத்திருமாறன். க்வெஸ்சன் கேட்கலாம், முதல் மற்றும் இடை மற்றும் கலை சங்கத்துக்குரிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடத்திருமாறன் எழுதிக்கலாம். அடுத்தது முச்சங்கத்திற்குரிய நூல். இந்த மூன்று சங்கத்துக்குரிய நூல் பாத்தீங்கன்னா அகத்தியம். முத்தமிழ் இலக்கிய நூல் வந்து அகத்தியம். ரெண்டுக்குமே ஒரே பேர் தான், அகத்தியமே தான். முச்சங்கத்துக்கு உரிய நூலும் முத்தமிழுக்கு இலக்கிய நூலும் இலக்கண நூலும் அகத்தியம். இயற்றமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இயற்றமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இசைத்தமிழ் இலக்கண நூல் வந்து முதுநாரை. நாடக தமிழ் இலக்கிய நூல் இந்திரகாளியம் பஞ்சமரபு. கண்டிப்பா இந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இயற்றமிழ் இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். சரிங்களா, அடுத்தது இசைத்தமிழ்னாவே முதுநாரை. நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வயசானவங்க தானே பாட்டு பாடுவாங்க, முதுனா வயசானவங்க. சோ பாட்டு பாடுறது நாரை பாட்டு பாடுதுன்னு வச்சுக்குவோம். முதுநாரைன்னு என்ன அர்த்தம்? வயசானவங்க தான் நிறைய பாட்டு பாடுவாங்க, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ஆனு. அந்த மாதிரி என்ன பண்ண போறோம், இது ஷார்ட்கட். இசை தமிழுக்கு முதுநாரை. அடுத்தது இந்திரனும் பஞ்ச பாண்டவர்களும் சேர்ந்து நாடகத்தை நடத்தினாங்க. என்னது? இந்திரனும் பஞ்ச பாண்டவர்களும் சேர்ந்து நாடகம் நடத்தினாங்க, ஷார்ட்கட். நாடகத்தம் இலக்கணம் உள்ளது இந்திரகாலியமும் பஞ்சமரபும். ஓகேங்களா, என்னது? இந்திரனும் பஞ்ச பாண்டவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? நாடகம் நடத்தினாங்க. அப்படின்னு நபு வச்சுக்கலாம். வயசான முதுமையா இருக்கிறவங்க இசை தமிழ் பாடுவாங்க. சரிங்களா, அடுத்தது இப்படி இலக்கண நாடக இலக்கணம் உள்ளது இந்திரகாலியம் பஞ்சமரபு. அதுதான் இந்திரகாலம்னா இந்திரன், பஞ்சமரபுனா பஞ்சம். சரிங்களா, அப்ப என்ன அது? பஞ்சம்னா அஞ்சு அஞ்சு பேரு. பஞ்ச பாண்டவர்களும் இந்திரனும் சேர்ந்து நாடகம் நடத்தினாங்க, மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்தது போவோம் புலவர். முக்கியமான புலவர் தலைவர் பாத்தீங்கன்னா அகத்தியர் தான். ஒரே ஒரு தலைவர் தான் இருந்திருக்காரு அகத்தியர். முதல் சங்கத்துக்கு மட்டும்தான் தலைவர் இருந்திருக்காரு, அடுத்தடுத்த சங்கத்துக்கு தலைவர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, தலை சங்கத்துக்கு மட்டும்தான் தலைவர் இருந்தாரு. சரி, அகத்தியர் மாணவர் எத்தனை பேர்னா 12 பேர். எத்தனை பேரு? 12 பேர். அதுல முக்கியமான ஆள் யாருன்னா தொல்காப்பியம், அகக்கோட்டாசான், பணம் பாடுறவர், காக்கை பாடினார், நத்தத்தன். இப்ப அந்த முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து முக்கியமானவங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியர், அகங்கோட்டாசான், பணம் பாடுற, காக்கை பாடினர், நத்தந்தன். சரிங்களா, அடுத்தது அகத்தியரின் மாணவர்கள் 12 பேரும் சேர்ந்து எழுதிய நூல் பன்னிரு படலம்.
அதாவது அகத் தொல்காப்பியம் மட்டும் தனியா எழுதின நூல் வந்து தொல்காப்பியம், ஆனா 12 பேர் சேர்ந்து எழுதுறது பன்னிரு படலம். இது ஒரு புறநூல் சரிங்களா? அது போலங்களா, 12 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, பன்னிரு படலம் எழுதியிருக்காங்க. சரி, அடுத்தது அகத்தியர் என்ற நூல் வந்து அகத்தியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது எத்தனை 12,000 நூற்பாக்களை கொண்டது. தற்போது 101 நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இது பாண்டு பகுதியை கொண்டது. பா பாத்துங்க, 12,000 நூற்பானா எவ்வளவு பெருசு. அது வெறும் 1001 ஒரு நூற்பா மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதே பாண்டு பகுதினா பெரிய விஷயம் தான். அதுல இருக்க வேண்டிய அதுல இருந்த சப் டாபிக்ஸ், அதாவது துணை தலைப்புகள் பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், ஜோதிடவியல், கந்தர்வம், கூத்து. என்னென்ன இருக்கு? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், ஜோதிடவியல், கந்தகம், கூத்து. இப்ப மும்மூணு வரப்ப மாட்டீங்கன்னா மறக்காது. சோ பாண்டு பகுதியில் என்னென்ன இருக்கு? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், ஜோதிடவியல், கந்தர்வம், கூத்து. அகத்திய நூற்பா ஒன்று சொல்லுது, இலக்கணம் எப்படி இருக்கணும்? எல்லிந்து நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கணத்தின்றி எடுபடும் இலக்கணம். இலக்கியத்துல பிரிச்சு பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அதனுடைய பேசிக் என்னவாதான் இருக்குமா? இலக்கணமா தான் இருக்குமா? இதை சொன்னது யாரு? அகத்திய நூற்பால சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் கேட்கலாம், எல்லிந்து நின்று நின்று எடுப்பது போல் இலக்கியத்தில் எடுப்படும் இலக்கணம் எதுன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு என்ன சொல்லியிருந்தோம்? அகத்திய நூற்பான்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பற்றுள் யாரு? குமரி கோட்டத்திற்கும் இடையே இருந்த பெருநிலப்பகுதியே பழம் பாண்டிய நாடு. ஆக்சுவலா பற்றுள் யாரு என்னது? எங்க இந்த முதல் சங்கம் தென் மதுரை தலை சங்கத்தோட இருந்தது. அதுல என்னது, அதுலதான் என்ன உங்களுக்கு இது இருந்துச்சு, பன்மலை அடுக்கு அப்படிங்கிற மலை இருந்தது. ஓகே, இந்த நிலப்பகுதி வந்து பழம் பாண்டிய நாடு. இதன் தலைநகரம் தென் மதுரை. மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு? மொத்தம் வந்து ஒளிநாடு 49 நாடுகள் இருந்தது. அதுல முக்கியமான நாடுகள் நம்ம கிடைச்சதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏழு பனை நாடு, ஏழு தெங்கு நாடு, ஏழு முன் பாலை நாடு, ஏழு பின் பாலை நாடு, ஏழு மதுரை நாடு, ஈழ நாடு, நாக நாடு, பெருவள நாடு மற்றும் ஒளி நாடு. மொத்தம் நம்ம கிடைச்சக்கூடிய பேர்கள் இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. சோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தலைநகரம் மொத்தம் வந்து 49 நாடுகளோட தலைநகரம் தான் தென் மதுரை. அது எது கீழே இருந்தது? மொத்தம் இத்தனை நாடுகள் இருந்தது, ஏழு பனை நாடு, ஏழு தெங்கு நாடு, ஏழு முன்பாலை நாடு, ஏழு பின்பாலை நாடு, ஏழு மதுரை நாடு, ஈழ நாடு, நாக நாடு, பெருவள நாடு. ஓகே நண்பர்களே, இப்ப இது யார் சார் சொன்னா இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, அடியாருக்கு நல்லார் அப்படிங்கறது அவரோட நூல்ல அழகா குறிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. எத்தனை ஆறுகள் இருந்தது, எத்தனை மலைகள் இருந்தது, எத்தனை காடுகள் இருந்தது, எத்தனை நாடுகள் இருந்தது, ஒவ்வொரு நாட்டோட பேர் என்ன, இதெல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி நோட்ல ஒரு புக்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதே அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லார் வந்து நமக்கு தெரியும். அடியாருக்கு நல்லார் என்ன எந்த உரை? திடீரென்று நிகழ்ந்த கடற்கோளால் பற்றுளையாரும் பன்மலையாருக்கும் குமரியாரும் உரிக்கோடும் தென்மதியும் முதல் சங்கமும் முழுமையாக அழிந்து கடல் குணவாயின. தலைப்பகுதியாக இருந்த பாண்டிய நாடு அழிந்து இந்து மகா சமுத்திரமாக மாறியது. இப்ப இந்திய பெருங்கடல் எதுக்குள்ள இருக்குது? அதுக்கு அடியில்தான் நம்மளுடைய பழைய என்ன இருக்கு, தென் மதுரை இருக்கு. கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. தலைச்சங்கமும் தலைச்சங்க நூல்களும் அழிந்தன. பாண்டிய நாட்டுடன் பழமை வாய்ந்த லெமுரியா கண்டம் அழிவிட்டது என்று பேராசிரியர் ஹெக்கல் கூறுகிறார். இந்த மாதிரி இந்து மகா சமுத்திரம் உருவாச்சின்னு சொன்னதே பேராசிரியர் ஹெக்கல். ஓகே நன்றி நண்பர்களே. இந்த அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்ல எப்படி எல்லாம் நம்ம தலைசங்கம், இடைசங்கம், கடைசங்கத்தை பத்திய குறிப்புகள் இடம் பெற்றிருக்குன்னு அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ பார்க்கறதோ நிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ காத்துட்டு இருக்கேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க. உங்களுக்கு டெய்லியும் போடுற வீடியோஸ் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெட்டீரியல் மோஸ்ட் லீடிங் இன்ஸ்டியூட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் விட பக்காவா இருக்கும்.
கண்டிப்பா இத பத்தி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். மறக்காம இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கங்க, நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல சாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.